நல்ல குழந்தை தான் மண்ணின் பிறக்கையிலே அவன் நல்லவனாவது தீயவனாவது அன்னை வளர்ப்பினிலே நானாராரோ என்று தாளாட்ட இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட அவையை அலங்கரித்துள்ள சொல்வேந்தர்களே உங்கள் அனைவரையும் வணங்குகின்றேன். தாளாட்டும் தமிழ் பாட்டும் என்ற தலைப்பினை கேட்டவுடன் இவர் என்ன சொல்லி நம் அனைவரையும் தாளாட்டி தூங்க வைக்க வந்துள்ளாரோ என்று எண்ணி கலக வேண்டாம். நான் உங்கள் சிந்தனை துளிகளை தட்டி எழுப்பவே இந்த நல்ல தமிழ் பாடலுடன் எனது உரையை தொடங்கியுள்ளேன். அவையனரே, பாடலும் இசையும் மனித உயிரினத்துடன் மிக நெருக்கமான தொடர்புடையது. ஒரு உயிர் இவ்வுலகிற்கு வந்தது முதல் உடலை விட்டு செல்லும் வரை இசையுடன் பாடலுடன் இணைக்கப்பட்டுள்ளது. பிறந்ததும் தாளாட்டு, பிறகு காதணி விழா, பூப்படைதல், திருமண நலுங்கு, திருமணம், வளைகாப்பு மற்றும் வருடாந்தாரம் கொண்டாடும் பிறந்த நாள் விழாக்களை பாடலுடனே துவங்குகின்றனர். ஏன் இறப்புக்கு பின்னும் ஒப்பாறு எனும் பாடலை பாடிதான் வழி அனுப்புகின்றனர். அவையினரே, வாழ்க்கையை மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம். இளமை, குழந்தை, இளமை, முதுமை. குழந்தை பருவம் தாளாட்டு, இளமை காதல், முதுமை பக்தியும் ஒப்பாரியும். ஒரு ஆணும் பெண்ணும் இணைவதுதான் குடும்பம் எனும் ஓவியம். அவ்வோவியத்தை மெருகூட்டுவதே நிறங்கள். நிறங்களாக வருவது குழந்தை செல்வம். பெண்மையின் சிறப்பே தாய்மை. தாய்மையின் உணர்வே வெளிப்பாடே தாளாட்டாக மலர்கிறது. ஒரு தாயின் நாவசைவில் மலர்வதே தாளாட்டு. அவள் பாமர மக்களாகட்டும், மாடி மீது வாழும் மாளிகை தாயாக இருக்கட்டும், தாய் தாய்தான். அவள் நாவசைவில் மலர்வதே தாளாட்டு. ஆனால் இன்று தாளாட்டு என்ற சொல்லுக்கே பெரும்பாலான தாய்மார்களுக்கு பொருள் கூற நேர்ந்துள்ளது. இவர்கள் எங்கிருந்து ஒரு நல்ல தமிழ் தாளாட்டை தன் குழந்தைகளுக்கு தாளாட்டி தூங்க வைக்க முடியும்? அன்றொரு நாள் என் தாயிடம் கேட்டேன், அம்மா, என்னை எப்படி தாளாட்டி தூங்க வைத்தீர்கள் என்று எனக்கு நினைவில் இல்லை, இப்பொழுது செய்து காட்டுகிறீர்களா? மடமடவன் சென்று தொட்டிலை இழுத்து வந்து குழந்தையை படுக்க வைத்தார். பயப்படாதீர்கள், என்னை அல்ல, என் வீட்டில் வளரும் ஒன்றரை வயது குழந்தையை பாடத் தொடங்கினார். ஆறாரோ ஆறிறாரோ, நீ யாரோ நான் யாரோ, அப்பா யாரோ அம்மா யாரோ, ஆறாரோ ஆறிறாரோ. சற்றென்று எழுந்தேன். விறுவென்று அறைக்குள் சென்று கதவை தாளிட்டுக் கொண்டேன். சிந்தித்தேன், ஒன்றரை வயது குழந்தை அது, நாம் என்ன கூறுகிறோமோ அதை திறமையாக கூறுகிறாள். அவளிடம் போய் இப்படிப்பட்ட சந்தேகமான கேள்விகளை கேட்க வேண்டுமா? இதை நான் என் தாயிடம் கேட்க முடியுமா? அவர் முகத்தில் எழும் கோப குழம்புகளை ஐயோ, கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. ஆறாரோ ஆறிறாரோ என்றால் என்ன? பல நாள் சிந்தனைக்கு பின் ஒரு முடிவுக்கு வந்தேன். யார் யாரோ உன்னுடன் வரக்கூடிய உறவுகள் யாரோ என்பதனை கூறத்தான் ஆறாரோ ஆறிறாரோ என்று தாளாட்டை தொடங்குகின்றனர். உதாரணத்திற்கு ஒரு பாடல், ஆறாரோ ஆறிறாரோ, ஆறாரோ ஆறிறாரோ, யார் அடிச்சு நீ அழுற, உன் கண்மை கரைய, ஆறாரோ ஆறிறாரோ, அத்தை அடிச்சாலோ அரளி பூச்செண்டாளே, சித்தி அடிச்சாலோ செண்பக பூச்செண்டாளே, மாமன் அடிச்சானோ மல்லிகை பூச்செண்டாளே, தாத்தா அடிச்சாரோ தாமரை பூச்செண்டாளே, பாட்டி அடிச்சாலோ பால் கொட்டு கையாலே, ஆறாரோ ஆறிறாரோ. இப்பாடலில் உறவுகளை மட்டுமல்ல, ஆண்பால் பெண்பால் மலர்களின் வகைகளையும் பிஞ்சு குழந்தைக்கு ஒரு தாய் அறிமுகப்படுத்துகிறார். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்பார்கள். தொட்டிலில் படுத்துக் கொண்டே தாளாட்டின் வழி கற்கும் இக்கல்வி அக்குழந்தைகளின் மனதில் ஆழமாக பதிகின்றன. இதைவிட சிறந்த கல்வி வேறெங்கு கிடைக்குமா? இலவசமாக குழந்தை பருவத்தில் பதிவு மிகவும்
ஆழமாக பதிந்துவிடும். அதுவும் பாதி உறக்கத்தில் இருக்கும் போது அவர்கள் கேட்கும் கருத்துக்கள் பதியக்கூடிய சக்தி வாய்ந்தவை. இறை உறக்கத்திற்கு செல்லவே தாளாட்டு பெரு உதவுகிறது. அதுபோல் பிஞ்சு குழந்தைகளின் உணர்ச்சிகளை வளர்க்கவே தாளாட்டு பெரிதும் உதவுகிறது. உதாரணத்திற்கு ஊர்வாழ தேசம் வாழ இனம் சுற்றம் எல்லோரும் வாழ குருவுக்கும் சிவனுக்கும் நல்ல பிள்ளையாய் இருந்து வாழ்க. இப்பாட்டில் ஊரும் வாழனும் தேசமும் வாழ வேண்டும், உன்னுடன் சுற்றமும் உறவினரும் வாழ குருவையும் தெய்வத்தையும் வணங்க வேண்டும். சமூகத்தில் குழந்தை வளர்ந்த பின் எந்த ஒரு தீய செயல்களையும் செய்யக்கூடாது. எல்லோரும் கூடி வாழ வழி செய்ய வேண்டும் என்ற கருத்தினை கொண்டே இப்பாடல் பாடப்படுகிறது. மேலும் வெள்ளி எழுத்தாணி வெங்கலத்தால் மைக்கூட்டி தொட்டு கணக்கெழுது துரை ராஜா என்று ஒரு தாய் பாடுகிறார். தனது குழந்தை அதிகாரியாக வர வேண்டும், சமூகத்தில் பொறுப்புள்ள நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று தனது அவாவை தாளாட்டு மூலம் அசைப்பாடுகிறார். அவையினரே, இது போன்ற பல தமிழ் நல்ல தமிழ் பாடல்களின் மூலம் குழந்தைகளை கல்வி, சமயம், உறவுகள், நற்பண்புகள் மற்றும் பலவற்றை கற்றுக் கொடுக்க முடியும் என்பதனை ஆணித்தரமாக கூறி தமிழ் பாடல்கள் சமூக